ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அனீரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருந்ததுனா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல்ஸ் பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க சில்வர் ஜரி பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிராண்ட் ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ ஸ்லீவ் அண்ட் நெக்லைன் மார்க்கிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி டெய்லர் கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் பேச்சஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ்லேருந்து இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லேசர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரெடிமேட் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கோல்டு டோனில் போனீங்கன்னா கோல்டு வாங்கிக்கோங்க, இல்லை சில்வர் டோனில் போகும்போது சில்வர் வாங்கிக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லேயும் வாங்கிக்கோங்க. எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி உங்கள் பிளவுஸ் கலருக்கு கான்ட்ராஸ்டான ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பேச்சஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் மேங்கோ பேச்சஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கிரே கலர் த்ரெட் வச்சுட்டு நல்லா நீட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்துட்டு கோல்ட் கலர் பேச்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சான த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்துட்டு சீவிங் மிஷின் த்ரெட், ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இல்லையா அந்த த்ரெட் தான். ஸோ நீங்கள் காமனாக இந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மஸ்டேட் கலர் ஒரு கிரே கலர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, கோல்டுக்கு மஸ்டேட் கலரும் இந்த கிரே வந்துட்டு சில்வர் கலர் ஒர்க்குக்கும் நீங்கள் வந்து ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூவே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் நம்ம ஒர்க், அதுக்காக தான். இங்கே த்ரெட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இந்த காட்டன் த்ரெட் வருது இல்லையா, ஆங்கர் பிராண்ட் டோலி பிராண்ட்லாம் வருது. இது ஈஸியாக எல்லா ஸ்டேஷனரியிலையும் கிடைக்குது. அதில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜரியில் வேரியஸ் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு தேவையான கலர் வாங்கிக்கோங்க. நான் இங்கே வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக தெரியும், உங்கள் ஒர்க் நல்லாயிருக்கும். இதை மார்க் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் மார்க்கரும் எல்லா ஸ்டேஷ்னரியிலையும் கிடைக்கும். என்னோட முக்கால்வாசி ஒர்க்கில் ஃபுல்லாக நான் இந்த கிளாஸ் மார்க்கர் பென்சில் வச்சு தான் என்னோட பேசிக் டிசைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுவேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங். இதுக்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்துட்டு சிங்கிள் லைன் த்ரெட், பின்னாடி நாட் போட்டிருக்கேன். சில டிசைன்ஸ்க்கு டபுள் லைன் போடுவோம், பட் இதுக்கு சிங்கிள் லைன் போட்டிங்கன்னா தான் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் வந்துட்டு கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்படி பேர்லலாக வருது இல்லையா, அந்த சைட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு எடுத்துட்டு எகெயின் அதுக்கு பக்கத்தில் உள்ளே கொண்டு போயிடலாம் இந்த மாதிரி. இப்போது எகெயின் மேலே இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வந்து இதில் குத்தி கீழே கொண்டு போயிடலாம். இப்போ அதுக்கு பக்கத்தில் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்க அந்த பாயிண்டில் நீங்கள் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. லைக் ஜிக்ஸாக்காக மேலே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு நிறையா வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எடுக்கிறது தான் வந்துட்டு த்ரெட்டு கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும், வேஸ்டேஜ் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி பேர்லெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு கட்டிங் லைன் கிடையாது. இதுக்கு மேலே சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும். ஸோ நீங்களும் வந்து பிளவுஸ் ஸ்லீவ்லாம் மார்க் பண்ணி வாங்கும்போது எந்த இடத்துல கட் பண்ணுவாங்களோ அதுக்கு முன்னாடி, சீம் அலவன்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒர்க்கிங் ஏரியா மட்டும் மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ தட் கட்டிங்கில் வந்துட்டு உங்களோட ஒர்க் எதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் பழகிற வரைக்கும் உங்களோட டெய்லர்கிட்ட கொடுத்தே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. சும்மா கெஸ்டில் பண்ணுறது இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு சும்மா மார்க் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் தப்பாக போயிடுச்சுன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அந்த ஒரே ரீசன்னால தான் டில் டேட் நான் வந்துட்டு பிளவுஸ் மார்க்கிங் நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கேன். ஏன்னா சும்மா அறகுறையாக நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஏதோ மார்க் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சிடுறீங்க, பட் ஆனால் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது கட்டிங் வந்துட்டு பண்ணும்போது அது சரி வரல அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். இது வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லைன் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த
டைரக்ஷனில் இதுவும் வந்து பேரலலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஜரி த்ரெட் இல்லை நார்மல் சில்க் த்ரெட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் இந்த அளவுக்கு மொத்தமாக வரும். உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரிஞ்சுது, மார்க்கிங் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் உங்களால் கெஸ் பண்ணி இந்த நெக்லைனுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாம், இந்த ஸ்லீவுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு வீடியோ பார்த்தோம் செஞ்சோன்னு வந்துட்டு இந்த டெய்லரிங்கில் மட்டும் எந்த துணியும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கெலாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் சில்க் சாரீ பிளவுசஸ் தான் செய்கிறோம். ஸோ சில்க் சாரீ பிளவுஸை எடுத்து பழகுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிச்சிருக்கலாம், இதையவே திருப்பி திருப்பி சொல்கிறேன்ட்டு. இது ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தால் உங்களோட மெட்டீரியலும் வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ தான் அழகாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தீங்கனாலும் கரெக்டான இடத்துல பண்ணியிருந்தா தான் இது யூஸ், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி டயக்னலாக ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு நாம் இந்த ஜரி த்ரெட் வச்சு போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் செக்ஸும் போடலாம், இந்த மாதிரி டயகனல் லைன் செக்ஸும் போடலாம். இந்த டயகனல் லைன் செக்ஸ் வந்துட்டு பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, பேசிக் டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஹோல்டிங் ஸ்டிச்சஸ்க்கு வந்துட்டு நார்மல் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், எம்ப்ராய்டரி த்ரெட்டு. அந்த மெட்டீரியல் கலர் கொஞ்சம் டார்க்காக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த கிராஸ் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தான் ரைட் டு லெஃப்ட் அண்ட் டாப் டு பாட்டம் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களோட டயகனல் ஷேப்பு அந்த ஜரி த்ரெட் கரெக்டான இடத்துல வந்துட்டு பொசிஷனில் வந்துட்டு அது ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் ஸ்டிச். இந்த கிராஸ் ஸ்டிச் மட்டும் வச்சுட்டே நிறைய எம்ப்ராய்டரிஸ் பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே நாம் இதை யூஸ் பண்ணிக்கிறது எதுக்குன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொசிஷனில். ஏன்னா இது வந்துட்டு லென்த்தி லென்த்தியாக வந்துட்டு நம்ம டயகனலாக ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட த்ரெட்ஸை. இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் போடலன்னா அது நகர்ந்துடும், நகர்ந்துருச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டயகனல் ஷேப்பு அழகாக தெரியாது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து மஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக லென்த்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இது முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டயகனல்ஸ்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணோம், அதுக்கு நீங்கள் மிரர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு பீட்ஸ் பேர்ல்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து டு மேக் இட் சிம்பிள் நான் இங்கே இந்த லேசர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த லேசர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்குது, லைக் சிங்கிள் ஸ்டோன் ஒன்று, இன்னொன்று வந்து பேர்ல் ஃப்ளாட் பேர்ல் மாதிரி ஒன்று இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் தனியாக ட்ரிம் பண்ணி எல்லாம் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு இதை வந்துட்டு எந்த இடத்துல வேணும்னு சொல்லி பார்த்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரியும் வந்துட்டு லேசர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மிரர்ஸ் கூட சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டுறேன், அந்த இடத்துல நீங்கள் பேர்ல்ஸ் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு ஒன் பை ஒன் அதில் எல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியது தான். இது அந்த டயக்னலாக இருக்கிறதுல அந்த கார்னரில் மேலே வச்சிங்கன்னா லுக் வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சில்வர் கலர் இல்லைனா வந்துட்டு பேர்ல் அதை வந்துட்டு இந்த கார்னரில் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், லைக் ஒரு பெரிய பீட் அப்புறம் ஒரு குட்டி பீட் அந்த மாதிரி. இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நல்லா ஒட்டிக்க போகிறேன், ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் அந்த ஸ்மால் ஸ்டோனுக்கும் பிக் ரவுண்டு இது இருக்கு இல்லையா பேர்ல் மாதிரி அதுக்கு நடுவில் வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இப்போ ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ், அதுவும் வந்துட்டு ஆரி ஒர்க்லேயும் சரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் தான் நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க, நெக்லைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே விட்டுடுறாங்க. ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நல்லா கிராண்டாக இருக்கணும், 3/4 ஸ்லீவ் கொடுத்து நல்லா கிராண்டாக கொடுத்தலாம், நெக்லைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் ஓகே. மோரோவர் பார்த்தீங்கன்னா பேக் சைட் நெக் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஜட பாதி மறைச்சிரும், இப்போ ஹேர் டூ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அது பாதி மறைச்சிரும், தென் வந்துட்டு ஒரு சைடு முந்தானி மறைச்சிரும், தென்
பாதி பிளவுஸ் தான் தெரியும். ஸோ பேக் நெக் பண்ணியும் வந்துட்டு பெருசா ஒரு யூஸ் இல்லை. மேபி பிரைடல்ஸ்க்கெலாம் வந்துட்டு பண்ணலாம், பட் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்லீவ் மட்டும் இப்போ கிராண்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்கம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டிக் பண்ண அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேச்சஸும் ஸ்டிச் பண்ணிடுங்க, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சுட்டு, சிவிங் மிஷின் த்ரெட் வச்சுட்டு. தென் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹோல்டிங் ஸ்டிச் போட்டதுனால ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. சைட்ஸில் ஏன் விட்டுருக்கேன்னா, அந்த இடத்துலையும் நீங்கள் பேச்சஸ் ஏதாவது வச்சிங்கன்னா உங்களோட சாரீ வந்துட்டு பிடிச்சி இழுக்கும், சரியெல்லாம். அதனால அந்த இடத்துல பிளைனாகவே விட்டுருங்க. தேவைப்பட்ட கீழே கூட நீங்கள் இன்னொரு லைன் இந்த ஸ்டோன்ஸ் ஏதாவது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஐடியா தான். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே. ஈவன் வந்து ஸ்லீவ் டிசைனும் தனியாக ஒன்று போட்டிருக்கேன், பிரைடல் ஸ்லீவ்ன்ட்டு. ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் போனீங்கனாலும் அனிரா ட்ரெண்ட்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு ஒரு பிளேலிஸ்டில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சர்ச் பட்டனில் பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.